வணக்கம், டெய்லர் ஆனந்த். சேனல் பேரும் அதே தான், டெய்லர் ஆனந்த் தான். இப்போ வந்து ஷர்ட்டை கட்டிங், வாங்க வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து கீழே ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன், லிபர்ட்டி ஷர்ட்டு. இப்போ உங்கள் மெஷர்மெண்ட்டு, ஷர்ட்டோட மெஷர்மெண்ட்டு நான் வெட்டும்போதே ஒவ்வொரு அளவு சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து அந்த பட்டன் பீஸ் மடிக்கிறதுக்கு வந்து ஒரு 2 இன்ச்சு லைனாக மார்க் பண்ணிக்கங்க. ரெண்டு சைடும் ஒரே மாதிரி மார்க் பண்ணிக்க, நம்ம தைக்கும்போது வேணால் இது பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். பட்டன் இது ஒன்றானது ரெண்டும் ஒரே அளவு வர மாதிரி மார்க் பண்ணிக்க. மார்க் பண்ணிவிட்டு இறக்கம் வந்து 27.5, கரெக்டாக 27.5 மார்க் பண்ணிக்கங்க. மேலே ஒரு 1/2 இன்ச் பிடிக்கிற அளவு மேலே மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிவிட்டு கைமுண்டா வந்து பாடி வந்து 35, அதை வந்து 4 டிவைட் பண்ணும்போது 8.25 வரும். 1/2 இன்ச் கம்மி பண்ணி 8.25 மார்க் பண்ணிக்கங்க. கைமுண்டா வந்து 8.25. அப்புறம் ஷோல்டர் வந்து 18, அதை வந்து 8 டிவைட் பண்ணிங்கன்னா 2.25 இன்ச் வரும். இந்த 2.25 தான் இந்த கிராஸ் எடுக்கிறது மெஷர்மெண்ட். ஷோல்டரு 18 8 டிவைட் பண்ணும்போது இந்த 2.25 மெஷர்மெண்ட்டு கரெக்டாக வரும். அதை நீங்கள் அந்த 2.25 இன்ச்சே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாடி லூஸ் வந்து 11.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். கீழே வந்து அதே அளவு 11.5 இன்ச்சு. அந்த லைன் அப்படியே மார்க் பண்ணிக்கங்க. இப்போ வந்து பாடி லூஸ் அவங்க கேட்டிருக்கிறதுனால அதை லூஸு எடுத்த அளவு அப்படியே வைக்கிறோம். கீழே வந்து லிபர்ட்டி ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த கிராஸ் லைன் எடுத்துக்கலாம். ஷோல்டரு 18 இன்ச்சு, ஷோல்டரு 18, அதிலேருந்து நம்ம ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு ஒரு லைன் மார்க் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஃப்ரண்ட் கழுத்து எடுக்கிறது, கழுத்து எடுக்கிறது என்ன மெஷர்மெண்ட்டுன்னா பாடி வந்து 35, அது நீங்கள் 12 டிவைட் பண்ணிங்கன்னா 2.75 மார்க் பண்ணிக்கங்க. 2.75 ஒரு பாயிண்ட் வரும், 2.75 மார்க் பண்ணிக்கங்க. அதிலிருந்து இந்த கிராஸ் லைன் காலரோட மெஷர்மெண்ட் வந்து இந்த ஷர்ட்டுக்கு 15, இந்த பாடி டிவைட் பண்ணி வெட்டினாலே உங்களுக்கு அது கரெக்டாக வந்துடும், கழுத்துக்கு தனியாக அளக்க வேண்டியதில்லை. இப்போ இந்த ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்ட்ரைட்டாக வெட்டணுன்னா வெட்டலாம், இல்லைன்னா ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி இந்த ஷேப் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி ஷேப் எடுக்கிறோம், கரெக்டாக 1/2 இன்ச்சு இப்படி மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஷேப் எடுத்துக்கலாம். கழுத்து எடுக்கும்போது இப்படி ஒரு 1.25 இன்ச் ஸ்ட்ரைட்டாக வந்து ஷேப் வர்ற மாதிரி. கைமுண்டா ஷேப் எடுக்கும்போது ஒரு 1/2 இன்ச்சு ஒரு உள்ள இது பண்ணி ஒரு கவர் தட்டு மாதிரி ஒரு 1/2 இன்ச் ஷேப் வர்ற மாதிரி முதல்ல லைன் ஸ்ட்ரைட்டாக எடுத்து அப்புறம் லிவர்ட்டிங்கிறனால கீழே லிவர்ட்டி கழுத்து அந்த ஷேப் எடுக்கும்போது ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சுக்கு நேராக வந்து அந்த ஷேப் எடுக்கலாம், ரொம்ப கரெக்டாக வரும். இதிலிருந்து இந்த கிராஸ் லைன் ஸ்ட்ரைட்டு.
கை ஷேப் எடுக்கும்போது ஒரு 6 இன்ச் உள்ள போய் வந்து அப்படியே எடுத்தீங்கன்னா கை முண்டாவுக்கு கரெக்டாக நீட்டாக வந்துடும். எடுத்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். ரெண்டு வெட்டியாச்சு. நீ வந்து கை கை வெட்ட கையோட மெஷர்மெண்ட்டு 23 இன்ச் இறக்கம், மேலே 3/4 இன்ச் போக 2 இன்ச் கம்மி பண்ணி 21 இன்ச் மார்க் பண்ணிங்க. 21 இன்ச் மார்க் பண்ணிங்க, மார்க் பண்ணி லைன் போடுங்க. நான் இந்த கை வெட்டும்போது கிராஸாக போட்டிருக்கேன், உங்களுக்கு அது கிராஸ் புல் கை கிராஸாக தான் போடணும். உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக தான் வேணும்னா ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம். லூஸு லூஸு கரெக்டாக இருக்கு, மடித்து போட்டது லூஸு கரெக்டாக இருக்குது. இப்போ லூஸு எப்படி வைக்கணுங்கிறத சொல்கிறேன். உங்களுக்கு வந்து பாடியை வந்து 4 டிவைட் பண்ணணும். பாடியை 4 டிவைட் பண்ணும்போது கை லூஸு வந்து 8 1/4 வருது. அந்த ஷேப் இறக்குறது வந்து 8 டிவைட் பண்ணணும். 8 டிவைட் பண்ணி 6 இன்ச் கம்மி பண்ணணும். 6 இன்ச் கம்மி பண்ணிங்க, 4 1/4 வருது. அதில் 6 இன்ச் கம்மி பண்ணி 3 3/4 மார்க் பண்ணிவிட்டு லூஸு வந்து கை லூஸு வந்து 4 டிவைட் பண்ணும்போது 8 1/4 வரும். 8 இன்ச் மார்க் பண்ணிங்க, 1/4 இன்ச் கம்மி பண்ணிங்க. 6 இன்ச் கம்மி பண்ணணும், கொஞ்சம் லூஸ் அதிகமாக இருக்கிறதுனால 1/4 இன்ச் தான் கம்மி பண்ணியிருக்கோம். கீழே வந்து மெஷர்மெண்ட் எடுத்துருக்குறோம், 9 இன்ச் லூஸு. 9 இன்ச் நம்ம லூஸ் வச்சுட்டு ஃப்ளீட்டுக்கு 2 ஃப்ளீட்டுக்கு ஒரு 1/2 இன்ச் அதிகமாக வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி வெட்டி எடுத்துடலாம் கையை. அந்த ஷர்ட்டு கட்டிங்கில் கை வந்து கிராஸாக தான் போடணும், நேராக போடுறதுனால நம்ம விருப்பம் தான், நேராக போட்டுக்கலாம். நான் இது வந்து கிராஸாக தான் போட்டிருக்கேன். ஓப்பன் சைடு வந்து நம்மளுக்கு பேக் சைடு ஓப்பன் மார்க் பண்ணிங்க, ஃப்ரண்டில் இல்லாமல் இந்த சைடு அந்த கிராஸ் லைன் வர இடத்துல ஓப்பன் 5 இன்ச் ஓப்பன் வச்சு மார்க் பண்ணிங்க. இந்த கிராஸ் வர்றது பேக் சைடு வரும். இது வந்து பேக் வெட்டுறோம், கரெக்டாக மடித்து வச்சுருக்கோம். இப்படி நீங்கள் இந்த ப்ரிண்ட்டு இப்படி போடும்போது வந்து பேக்கு வந்து கம்மி பண்ணிடணும், 1 இன்ச் கம்மி பண்ணிடணும். கரெக்டாக 1 இன்ச் கம்மி பண்ணி தான் நான் வச்சுருக்கிறேன். நீங்கள் அது கம்மி பண்ணி எடுக்கணும். எடுக்கும்போது பேக் எடுக்கும்போது இதிலிருந்து 3/4 இன்ச் கம்மி பண்ணி மார்க் பண்ணி, 3/4 இன்ச் ஷர்ட்டை இறக்கிறதுலேருந்து 3/4 இன்ச் மார்க் பண்ணி ஷோல்டர் எடுக்கிறோம். நான் எப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ 3/4 இன்ச் கம்மி பண்ணி மார்க் பண்ணிக்கிறோம், மேலேருந்து 3/4 இன்ச். நீங்கள் அது மெயினாக நோட் பண்ணிக்கங்க, மேலேருந்து 3/4 இன்ச் கம்மி பண்ணி நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஷோல்டரு 9 9 18 இன்ச், 18 தைத்தொம்பு சேர்த்து மார்க் பண்ணிங்க. அது வந்து கை ஷேப்பு. இது இப்போ வெட்டி எடுக்கலாம். ஷோல்டர் வெட்டும்போது நான் சொல்கிறேன், 3/4 இப்போ வந்து 3/4 இன்ச் அதிகமாக யாரும் போடுறதில்லை. இந்த ஷோல்டர் வெட்டுறதோட டிவைட் கணக்கு வந்து 3/4 இன்ச் தான். அதனால் வந்து 3/4 இன்ச் வச்சு நான் இப்போ பேக் வெட்டுறேன். நான் ரெண்டாவது சொல்கிறேன் உங்களுக்கு, அதுக்கு கரெக்டாக 3/4 இன்ச் வச்சு பேக்கு வெட்டி எடுத்துட்டோம். இப்போ நம்ம ஷோல்டரு இது வந்து கைக்கு வந்து கவர் தட்டு எடுக்கலை. கவர் தட்டு எடுத்துடலாம் முதல்ல.
கவர்த்தட்டை எடுத்துட்டு இந்த கைக்கு வந்து லைன் ஸ்ட்ரைப்டு செட் பண்ணணும். அந்த ஸ்ட்ரைப்டு செட் பண்ணுற இது வந்து நான் உங்களுக்கு இதை இப்போ அப்புறம் சொல்கிறேன். உங்களுக்கு அது ரெண்டும் கூட சொல்லும்போது வந்து குழப்பிடும். அதனால் வந்து நான் அது மேட்ச் பண்ணி அது பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த ஷோல்டர் எடுக்கிறதோட டிவைடு கணக்கு அப்படிங்கிறத இந்த மெயினாக சொல்கிறேன். இப்போ இது வந்து 35 இன்ச்சு, இது வந்து 8 டிவைட் பண்ணணும். பாடி 35, அதை 8 டிவைட் பண்ணும்போது 4 1/4 வரும். இது அதுதான் இந்த ஷர்ட்டுக்கு உண்டான ஷோல்டரு, கரெக்டான ஷோல்டரு. இப்போ வந்து 4 1/2 இன்ச்சு வைக்கும்போது வந்து ஷோல்டர் சின்னதாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறோம், அந்த 4 1/2 வச்சா ஷோல்டர் சின்னது. அதனால் என்ன பண்ணுறோன்னா 1 1/2 இன்ச்சு நான் சேர்த்து வைக்கிறேன். இப்போ 4 1/2 தான் இதோட 4 1/2 இன்ச்சு 1 பாயிண்ட் தான் இந்த ஷர்ட்டுக்கு உண்டான கரெக்டான ஷோல்டர் மெஷர்மெண்ட்டு. அதை நான் முதல்ல மார்க் பண்ணிடுறேன். சென்ட்ரல் ஏன் மார்க் பண்ணுறேன்னா, இந்த சைப்பர் செட் பண்ணுறதுக்கோசரம் தான் இந்த சென்ட்ரலில் மார்க் பண்ணுறேன். நீங்கள் 4 1/2 1 பாயிண்ட்டு இந்த 35 பாடிக்கு வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டு. ஆனால் இந்த 4 1/2ங்கிற போது வந்து லென்த்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் நான் ஒரு ஷோல்டர் இறக்குறத வந்து 1 1/2 இன்ச்சு இறக்குறேன். 4 1/2 இன்ச்சும் அதிலிருந்து 1 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இப்படி மார்க் பண்ணியிருக்கோம். கீழே வந்து 1 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். ஒன்றே கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா தனியாக வச்சுருக்கோம். இந்த 1 1/2 எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிறத வந்து பேக்கில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். அந்த பேக்கில் நான் கட் பண்ணல, 3/4 இன்ச்சோட நிறுத்தியிருக்கேன். அது உங்களுக்கு புரிய இருக்க வேண்டியதாக அதை 3/4 இன்ச்சோட நிறுத்தியிருக்கோம். நிறைய பேருக்கு ஷோல்டர் வெட்டில் நிறைய மிஸ்டேக் வரும். அதனால தான் அது நான் தெளிவாக அதில் 3/4 இன்ச்சோட நிறுத்திட்டு இப்போ இதோட 4 1/2 1 பாயிண்ட்டு அதிலிருந்து 1 1/2 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்து வச்சுருக்கோம். போகுது அந்த 1 1/2 இன்ச்சு பேக்கில் கட் பண்ணால் கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து கழுத்து எடுக்கிறது வந்து ஃப்ரெண்டில் எடுத்த மாதிரியே தான், 2 1/4 இன்ச்சு பாக்ஸ் போட்டு ஃப்ரெண்டில் எடுத்து அதே கிராஸ் லைன் 2 1/2 இன்ச்சு ஃப்ரெண்டில் எப்படி எடுத்தோ அதே மெஷர்மெண்ட் தான். 2 1/2 போட்டு இப்படி மாறி போடுங்க லைனாக. ஷோல்டரு 18 இன்ச்சு தைத்தும்புக்கு கொஞ்சம் சேர்த்து நேராக ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டு வெட்டும்போது மேலே ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து வெட்டணும். க்ராஸாக கோடு போடுங்க. க்ராஸாக கோடு போட்டு ஃப்ரண்ட்டு கழுத்து எடுக்கும்போது மட்டும் ரொம்ப கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்டில் எடுக்காத மாதிரி கொஞ்சம் இப்படியே குச்சி எடுக்கணும். ஷேப் அதிகமாக எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 4 1/2 1 1/2 சேர்த்தி தான் இப்போ அதை மார்க் பண்ணி வெட்டுறோம். அதில் வெட்டல, இப்போ நான் சொல்கிறேன், இப்போ வெட்டிட்டு சொல்கிறேன். ஏன்னா அந்த டிவைட் கணக்கு வந்து அந்த 3/4 இன்ச்சிலேருந்து தான் அந்த டிவைட் பண்ணுற கணக்கு வரும். அதனால தான் அந்த 3/4 இன்ச்சோட பேக்கில் நிறுத்திட்டேன். பதினெட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம இப்படி வெட்டும்போது ஸ்ட்ரைட்டாக வெட்டாமல் மேல் சைடு வரப்போ 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வரணும். அப்போ அந்த ஷோல்டரு கரெக்டாக சீட்டிங் ஆகும். இல்லைன்னா அது சீட்டிங் கரெக்டாக ஆகாது. நீங்கள் சின்ன சின்ன மிஸ்டேக்கெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணிங்கன்னா இதே மிஸ்டேக்கே வராது. இப்போ வந்து ஷோல்டர் வந்து இப்போ ஆப் ஷோல்டர்னு சொல்ல முடியாது. ஒரு 1 1/2 இன்ச்சு தான் நார்மல் ஷோல்டரை விட 1 1/2 இன்ச்சு தான் இறக்கியிருக்கோம். இப்போ வந்து ஸ்ட்ரைப்படும் கரெக்டாக நான் செட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ ரெண்டும் சேர்ந்து சொல்லும்போது உங்களுக்கு அது கரெக்டாக இதாகாது. அதனால் ஸ்ட்ரைப்டு வெட்டுற இது வந்து நான் சொல்லலை. இப்போ கரெக்டாக கைக்கு கரெக்டாக கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. அடிக்கும்போது ஸ்ட்ரைப்டு நீட்டாக வரும்.
இது வந்து இந்த 1.5 இன்ச் இருக்கு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா வெச்சிருக்கோம் பேக்ல வந்து 1.5 இன்ச் கட் பண்ணி எடுத்துறோம் இது உங்களுக்கு அது புரியற கோசரம் தான் அது முதல்லயே வெட்டாம வெச்சிருக்கேன் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி அதை வெட்டி எடுத்துறலாம் வெட்டி எடுக்கும்போது அதுக்கு இதுக்கு வந்து கரெக்டா சூட் ஆகும் ஏன்னா முதல்ல 1/4 இன்ச் தான நம்ம இது இறக்கி இருக்கோம் இப்போ வந்து இப்படி எடுத்தீங்கன்னா ஷோல்டர் நீங்கள் இந்த பாடிக்கு தகுந்த ஷோல்டர் வச்சுக்கலாம் நிதானத்தில் வைக்க வேணுங்கிறது இல்லை கரெக்டாக 4.25 ஒரு பாயிண்ட் இந்த பாடிக்கு உண்டான ஷோல்டர் ஓகே நன்றி வணக்கம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்ஸ்